சங்கத்தின் தலைவர் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரின் கல்யாண அகதிகள் என்ற படத்தில் துவங்கி 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். கலை மாமணி, சிறந்த நடிகர், சிறந்த வில்லன், சிறந்த துணை நடிகர் போன்ற தமிழக அரசின் விருதுகள், ஆந்திர அரசின் நந்தி விருதினையும் பெற்றுள்ளார். வில்லன் கதாபாத்திரத்திற்காக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கலைச்செல்வன் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். வாருங்கள், நடிகர் நாசர் அவர்களே, உங்கள் சிறப்புரையை தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பெரியவர்களுக்கு என்னுடைய மரியாதையும், அங்கங்கே எழுத்தாளர்களுக்கு என்னுடைய மரியாதையும், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பும். இந்த மேடையில் திடீரென்று கூப்பிட்டு என்னை பெருமைப்படுத்தியதற்காக இந்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தை நான் நன்றி கூறுகிறேன். இடப்பட்ட தலைப்பு அல்லது கருத்து படித்தேன், வாசித்தேன், யோசித்தேன் என்று நினைக்கிறேன். அதான் மிகச்சரியான, மிக அழகான ஒரு தலைப்பு. நீங்கள் மனதார்ந்து வாசித்தால் உங்களை யோசிக்க தூண்டும். நீங்கள் யோசனையினால் தூண்டப்பட்டவரானால் உங்களால் ஒரு முடிவெடுக்க ஒரு ஞானம் பிறக்கும். இன்று அறிவு என்பது அச்சை தாண்டி எங்கெங்கோ சென்று விட்டது. இந்த ஒரு சிறிய செல்போனிலே, கை தொலைபேசியிலே உலகமே அடங்கியிருக்கிறது. வடதுருவத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன, இது வரும். தென்துருவத்தில் என்ன தாவரம் வளர்கிறது, இது உங்களுக்கு தரும். இந்த புத்தக திருவிழாக்கள் தான் எனக்கு உங்களின் மீது நம்பிக்கை கொண்டு வருகிறது. இத்தனை மின்னணு சாதனங்கள் வந்த பிறகும், இத்தனை பல சாதனங்கள் வந்த பிறகும், ஒரு தாளினை வாங்கி அதை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாவை எவ்வளவு மெச்சினாலும் தக்கும். புத்தகங்கள் மிக மிக அவசியம். சமயங்களில் அது பெற்றோரை விட, நண்பர்களை விட, ஆசிரியரை விட அது உங்களை வழிகாட்டும் ஒரு மாபெரும் சாதனமாக இருக்கிறது. நான் நாசர் என்கின்ற நடிகன், மனிதன் அப்புறமாக நாசர் என்கின்ற நடிகன் நீங்கள் என்னை பாராட்டினால், என்னை பெருமை பேசினால், நான் புத்தகங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு நடிகன். நான் நேற்று நான் இளம் நடிகர்களை பயிற்சி செய்கின்ற ஒரு பணியை, ஒரு பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்று நான் பேசினேன் என்னுடைய மாணவர்களோடு, ஏன் ஒரு நடிகன் அவசியம் படிக்க வேண்டும் என்று. வாசித்தேன், யோசித்தேன் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் மிக அற்புதமாக எனக்கு பல நினைவுகள் வருகின்றன. நேரத்தின் காரணமாக சிலவற்றை மட்டுமே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவாக நடிப்பு என்பது ஒரு திறன், அது தானாகவே வரும், அது ரத்தத்தில் ஊறியிருக்கும், அது ஜாதகத்தில் இருக்கும், கடவுள் அருள் வேண்டும் என்று சொல்வார்கள். நான் அதில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. எனக்கு நம்பிக்கை ஒரு மருத்துவ தொழில் போல, ஒரு பொறியியலாளர் தொழில் போல, ஒரு வழக்குரைஞர் தொழில் போல, இதுவும் ஒரு தொழில். அதற்கான அறிவு எங்கேயாவது ஒரு தாளில் அச்சிடப்பட்டு இருக்கும். நான் நடிகராக தயாரிக்கும் போதெல்லாம் அந்த கூகுள் இதெல்லாம் கிடையாது. தேடி தேடி அலைந்த காலகட்டங்கள் உண்டு. தேடி ஏன்னா அப்போ வந்து நடிப்பு சார்ந்த அல்லது சினிமா சார்ந்த புத்தகங்கள் தமிழில் அறவே கிடையாது. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடையாது. இன்றைக்கு மிக மிக பெருமையாகவும் இருக்கிறது, மிகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய 3 மறைநூல்கள், நடிப்பை பற்றிய மறைநூல்கள் என்று நீங்கள் கண்ணதாசன் பதிப்பகத்திலே பதிப்பித்திருக்கிறீர்கள். அன்னைக்கு இங்கிலீஷ் வராது, ஆனா அந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி புத்தகம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது போய் உட்கார்ந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆங்கில பேராசிரியர் உட்கார்ந்துருக்காரு. பட் ஒன்னாதுதான், இது எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், ஏன் புத்தகங்கள் அவசியம் என்று. ஒரு நடிகனாக நான் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டிலே யாருமே நம்புவதில்லை, நடிகர்களே நம்புவதில்லை, இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறன் என்பது. ஆனால் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் இது, பயிற்சி பெறுவதனால் வருவது என்பது. நான் பயிற்சி பெற்ற நடிகன். எங்களுக்கு கான்ஸ்டன்டைன் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி என்கின்ற ஒரு ரஷ்ய அறிஞரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை பற்றி விளக்கமான வகுப்புகள் இல்லை. அந்த பாடத்திட்டத்திலே ஒரு 35 மார்க் வாங்க வேண்டும் என்பதற்காக சுருக்கப்பட்ட சில செய்திகள் கான்ஸ்டன்டைன் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி பற்றி எங்களுக்கு தருவார்கள். ஏன் அவருடைய பெயர் 1000 மைல் தாண்டி ஏன் இங்கு சொல்லப்படுகிறது, அவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய சகமானவர் அவரை பற்றி ஆழமான பல விஷயங்களை கொண்டு வந்தார். நாங்கள் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியின் காதலர்களானோம், சீடர்களானோம்,
பக்தர்களானோம். அவன் மூன்று புத்தகங்கள் எழுதியிருக்கின்றான். அந்த அவன் மேடை நடிகன்றான், சினிமா நடிகன் இல்லை. அவன் எப்படி நடிப்பு என்கின்ற நடிப்பு நாடகம் என்ற கலையில் அவனுடைய வாழ்க்கையை பயணித்தது என்பதை பற்றி ஒரு புத்தகம், எப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாக்குவது என்பது ஒரு புத்தகம், எப்படி ஒரு நடிகன் தயாராக வேண்டும் என்பது மூன்றாவது புத்தகம். தோழர்களே, ஓர் ஆயிரம் பக்கம் ஒரு புத்தகத்தில் இருந்தால் அந்த ஆயிரம் பக்கங்களுமே உங்களை மெய்சிலிருக்க வைக்கும் என்பது அல்ல, அது ஒரு தவம் போல் தேட வேண்டும். எந்த வரி, எந்த ஒரு வரி, எந்த ஒரு வாக்கியம் அல்லது எந்த ஒரு சிறு பத்தி உங்களை தூண்ட செய்யும் என்பதுதான். அந்த மூன்று புத்தகங்களை படித்த பிறகு ஓரிடத்தில் அவன் சொல்லுகின்றான், ஒரு நடிகனுடைய உச்சகட்ட கடமை, ஒரு நடிகனுடைய உச்சகட்ட கடமை என்ன சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நடிப்பை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சும்மா சொல்லுங்க, ஒரு கதாபாத்திரத்தை எப்படி அழகாக எவ்வளவு ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப அழகா பண்ணணும், அதான ஒரு கடமை. ஸ்டானிஸ்லாவ்கி சொல்லுகின்றான், ஒரு நடிகன் தன் சக நடிகனோடு சேர்ந்து கொடுக்கப்பட்ட காட்சியை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்வது என்பது ஒரு நடிகனின் கடமை என்கின்றார். இதை சொல்லும் பொழுதே உண்மையாகவே எனக்கு மயிர்பூச்சரிகிறது. அந்த ஒரு வாகி நடிப்பெல்லாம் கத்துக்கிட்டு வரணுமா, படிச்சுட்டு வருமா, ஐயோ இது என்ன இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா ஒதுக்கி இருந்தா அந்த உன்னத வார்த்தை இன்று என்னை நடிகனாக்கி இருக்கிறாது. இன்றளவும் அந்த ஒற்றை வாக்கியத்தை தான் நான் இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துவதல்ல, நான் என் சக நடிகனோடு சேர்ந்து ஒரு அந்த காட்சியை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கடமை. அந்த அந்த ஒரு தாளின் கடைசியில் எங்கோ அந்த அந்த பொதிந்திருந்த அந்த வாக்கியம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆக நீங்கள் படிப்பது என்பது கிடையாது, படிப்பினில் படிவ வாசிப்பதில் ஒரு தேடல் வேண்டும். வாசிப்பில் ஒரு தேடுதல் இருந்தால்தான் உங்களுக்கு யோசிக்க தோன்றும், யோசனையின் முடிவில் ஒரு முடிவு பெற. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் என்னுடைய ஒரு புத்தகம் எனக்கு துணைக்கு நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கட்டாயப்படுத்தி நான் ஒரு நடிகனாக வேண்டும் என்று தள்ளப்படுகின்றேன். ஒரு கீழ் நடுத்தர வர்க்க பொருளாதார ரீதியில் கீழ் நடுத்தர வர்க்கத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், பொருளாதார சூழல் என்னை கழுத்தை நெருக்குகிறது. மாதம் ₹300, ₹250 கிடைத்தால் போதும் என்கின்ற நிலையில் அலைந்து கொண்டிருக்க எனக்கு இது ஒரு வேலை இல்ல, சந்தர்ப்பத்தினால் அமைகின்ற ஒரு தொழில் என்கின்ற ஒரு நடிப்பில் வருகின்றேன். வாய்ப்புகள் கிடையாது, இந்த சென்னையில் இருக்கின்ற இடம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு நான் சொல்லுவது 1983 சென்னை, அப்ப மெட்ராஸ் தான் நமக்கெல்லாம் மிக அழகான ஊரா இருந்துச்சு, சுத்தமான ஊரா இருந்துச்சு. நடந்தே போகலாம், நடந்தே வரலாம், எங்க வேணாலும் பார்க்குங்க, சுத்தமா இருந்துச்சு. பார்க்ல நாங்க படுத்திருக்கோம், சாலை ஓரத்துல படுத்திருக்கோம், ஜெமினி மேம்பாலம் அப்பதான் கட்டிட்டு இருப்பாங்க, அங்க படுத்திருக்கோம். இன்றைக்கு ஒரு மனிதன், அடையாளமற்ற ஒரு மனிதன் படுப்பதற்கு ஒரு இடம் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்திலே அந்த ஒரு பயத்திலே ஒரு குடும்பத்தின் மூத்த மகன் வேறு. அந்த பயத்தின் காரணமாக, தாழ்வு மனப்பான்மையின் ஒட்டுமொத்த குத்தகை காரணமாக நான் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் அப்படி வரும். நான் போய் என்னுடைய நண்பன் ரவுஃப் என்று எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுடைய அறையே 6x8 அவ்வளவுதான். அந்த 6x8 6x7 புத்தகங்களும் மியூசிக் கேசட்டும் தான் இருக்கும். அவன் படுக்கிறது, அவன் தேகம் இப்படி இருக்கும், அவன் படுத்துறதுனால ஒரு சின்ன பெஞ்ச். என்ன உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த புத்தகத்தை படி என்று சொல்லுகின்றான். அது இந்த சைஸ்க்கு தான் இருக்கும், வந்து ஒரு 60 பக்கம், 60 பக்கம் வரும், 60 அல்லது 70 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை தருகிறான். அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. எனக்கு ஆங்கில வாசிப்பு அப்பொழுது அவ்வளவாக அல்ல. நான் கேட்கிறேன், இதை படித்து நான் என்ன செய்ய, சும்மா படி அப்படின்னு. அந்த புத்தகத்தை அவன் ஏதோ இருக்கும் போல இருக்கிறது, எப்படி மனதைரியம் பெற வேண்டும், எப்படி கஷ்டத்தில் நீங்க வேண்டும் என்றது ஏதாவது இருக்குதான்னு நான் உட்கார்ந்து படிக்கிறேன். ஒரு கேசமும் எனக்கு புரியவில்லை. இல்ல எந்த இப்ப அந்த வார்த்தைக்கு கை தட்டா இல்லை இருக்கேன். ஏற்கனவே உபயோகிச்சதுனால நான் அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். எனக்கு புரியவில்லை.
ஏனென்றால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்று அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் திரும்பி திரும்பி படிக்கின்றேன். ஒன்றும் தெரியவில்லை. அந்த புத்தகம் படிப்பது எளிது, மிகவும் கடினமான ஆங்கில வார்த்தை ஆங்கில சொற்களோ ஆங்கில சுற்றடர்களோ அல்ல, மிக எளிதான மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பாதி படங்கள் ஒரு பறவையின் படமாக இருக்கிறது. 60 பக்கம் அந்த புத்தகம் என்றால் வெறும் அதனுடைய உள்ளடக்கம் 30 பக்கங்கள் தான். அந்த 30 பக்கத்தை திருப்பி திருப்பி படிக்கின்றேன், எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எங்காவது ஒரு வரியில் ஏதாவது செய்தால் ஒரு மாதத்தில் நீ ஒரு கோடீஸ்வரனாக, அப்பெல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது, ஒரு லட்சாதிபதி ஆக முடியுமோ என்றாலும் ஒரு விடையும் கிடையாது. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், நான் திரும்பவும் படுகின்றேன், திரும்பவும் படுகின்றேன். இல்லை, எனக்கு வேற ஏதாவது புத்தகங்கள் இருந்தால் கூட இந்த புத்தகம் வேண்டாம் என்கின்றேன். இல்லை, அவன் சொல்லுகின்றான், கடைசி முறையாக நான் சலித்த பிறகு அவன் சொல்லுகின்றான், இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு உன்னை பொறித்துக் கொள்ள முடியுமா பார் என்று படிக்கின்றான். அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக அந்த புத்தகத்தை படிக்கின்றேன், புரிந்து கொள்ள. அதுதான் சொல்றேன், நான் ஒரு தேடலோட படிக்கிறேன் அந்த புத்தகம். அதை நான் கடற்கரையில் உட்கார்ந்து படிக்கிறேன், மெரினா பீச்சில் உட்கார்ந்து படிக்கின்றேன். அந்த புத்தகம் படித்து முடித்த பிறகு எனக்கு ஓவென்று அழத்தோடுகிறது, அழுதேன். இன்னைக்கு மெரினா பீச்ல போய் உட்காந்தா என்ன நாசு இருக்க என்ன ஆயிடுச்சா கத்திட்டு இருக்காங்க, அன்னைக்கு யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க. நான் அழுதேன், நான் அழுதேன், நன்றாக அழுந்தேன். அப்படியே அழுதுகிட்டே நான் கடற்கரைக்கு போனேன். இவ்வளவு அடுப்பு இடுப்பு இவ்வளவு தூரம் வர்றதுக்கும் நான் போனேன், அழுதுகிட்டே போனேன். ஐயோ, இந்த புத்தகத்தில் இருப்பவன் நான் அல்லவா, நான் இவனை போல் இருப்பேன் என்று அன்றைக்கு எடுத்த ஒரு முடிவு. நான் 7 ஆண்டு காலம் படித்த ஒரு பரீட்சை, ஒரு பயிற்சியை, படிப்பை, கல்வியை, நடிகனுக்கான ஒரு கல்வியை மீண்டும் என்னை படிக்க தூண்டியது, என்னை யோசிக்க வைத்தது அந்த புத்தகம். இன்றளவும் அந்த புத்தகத்தை 10,000 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், படியுங்கள், குழந்தைகளுக்கு படியுங்கள் என்று. அந்த புத்தகம் ஜானதன் லிவிங்ஸ்டன், த சீகல், மிக எளிய புத்தகம், மிக எளிய புத்தகம். அது என்னை மாற்றியமைத்தது. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், ஜானதன் லிவிங்ஸ்டன் த சீகல் பை, நீங்க யாரும் கேட்டுட்டீங்க படிச்சதா, ரிச்சர்ட் பாப் இல்ல அவங்க சொன்னாங்க சொல்லுவாங்க. அதனுடைய சாரத்தை 60 பக்கங்களில் சொல்லப்பட்ட அதே சாரத்தை ஃபவுண்டன் ஹெட் என்பது 1000 பக்கங்கள் அடர்ந்த ஒரு புத்தகம் உண்டு. நான் இந்த மேடையில் உங்களை இம்ப்ரெஸ் செஞ்சு என் படத்துக்கு வர வச்சு அல்லது ஒரு கட்சியில் பட் இருந்தாலும் நான் புத்தகங்களால் உருவானது. என்னுடைய நடிப்பை பல பேர் சிலாகிக்கிறார்கள், பல பேர் பாராட்டுகிறார்கள். உண்மையில் இந்த சமகால இலக்கியங்கள் படிக்கின்ற ஒரு வழக்கம் தான் என்னை நல்ல நடிகன் ஆக்குகிறது, ஆக்கியது, ஆக்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒரு நடிகன் சமகால இலக்கியத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்த மத ரீதியாக நீங்க தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றால் நீங்கள் தமிழ் சமூகத்தில் வந்த வருகின்ற மிகச்சிறந்த இலக்கியங்களை நீங்கள் படிக்க வேண்டும். தமிழ் என்று சொல்லிக் கொண்டு ஒரு 2-ஆம் தரம் 3-ஆம் தர படைப்புகளையோ, கலையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு எப்படி தமிழர்களாக. ஒரு குடிமகனாக, ஒரு நடிகனாக நான் சார்ந்திருக்க சமூகத்தோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் செங்கல்பட்டியிலே பிறந்தேன், எனக்கு என்னுடைய வழி இது. தென்கோடி ஒரு கரிசல் காட்டிலே அல்லது கன்னியாகுமரியிலே அல்லது நாகர்கோயிலே இருக்கிற என்னுடைய சமூகத்தை சார்ந்தவனுடைய அவனுடைய வழி என்ன, அவனுடைய சந்தோஷம் என்ன, அவனுடைய தேவை என்ன, அவனுடைய உபரி என்ன, அவனுடைய எண்ணம் என்ன என்பதை நான் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தால்தான் நான் இந்த சமூகத்தோடு ஒருவனாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். நடிகர்களுக்கு ஏன் அவசியம்? பல கதாபாத்திரங்கள் செய்கின்றோம், பல கதாபாத்திரங்களை கையாளுகின்றோம், பல பிரச்சனைகளை கையாளுகின்றோம், பல தீர்வுகளை காணுகின்றோம் என்கின்ற பொழுது நமக்கு ஒரு சமூகத்திலிருந்து தொடர்பு தேவை. இந்த நீங்க சாதாரணமா சார் நடிப்புக்கு என்ன அவசியம் நினைக்கிறீங்க, அப்சர்வ் பண்ணும் சார், அப்சர்வ் பண்ணும். யாருக்கு பொறுமை இருக்கிறது,
தான் இங்க உட்கார்ந்து இருக்காரு இந்த மைக் செட்டுக்காரு. அவரை உட்காந்து அப்சர்வ் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு ஒரு 6 மாசமாவது அவர்கிட்ட உட்காந்து அவருடைய லைஃப் என்ன, அவருடைய பொருளாதாரம் என்ன, ஒரு செட்டு போட்டா என்ன கிடைக்கும், அது எவருக்கு யாருக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு, அவர் வீட்டுக்கு எவ்வளவு போகுது, இந்த பொறுமை நமக்கு கிடையாது. அதற்குத்தான் நாம் நம்முடைய சமூகத்தோடு தொடர்பு படுத்திக் கொள்ள சமகால இலக்கியங்கள். உடனே நான் வந்து உண்மையாவே எனக்கு வந்து இலக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பழம் இலக்கியங்களை செந்தமிழ் இலக்கியங்களை நான் கொஞ்சம் பொறுமை வேணும், அதுக்கு ஒரு ஆசிரியர் பக்கத்திலே வேணும். நான் சொல்வது சமகால இலக்கியங்களை பற்றி. அது எனக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கிறது, எனக்கு கோபத்தை கற்றுக் கொடுக்கிறது, என்னை இலகச் செய்கிறது. தினந்தோறும் என்னுடைய சக மனிதனை, என்னுடைய சமூகத்தினனை எந்த கோடியில் இருந்தாலும் அவனை பற்றி கவலையுறை செய்கிறது. ஆக தமிழ் வாசிக்கணும், தமிழே படிச்சிருக்க கிடையாது, சிறந்தது எம்மொழியில் வந்தாலும் படிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ரூம்மேட் வந்து ஒரு ஒரு ஆங்கிலோ இந்தியன், ஹாரி மெக்லியர். அவன் வந்து, நாசர் யூ ரீட் திஸ் புக், இட்ஸ் அ புக் யூ ஷுட் ரீட் அஸ் அன் ஆக்டர் அஸ் அ ஹியூமன் பீயிங். பார்த்தா அது இவ்வளவு பெரிய புக், நான் அப்ப வாசிக்க கூட ஆரம்பிக்கல ஆங்கிலம் எல்லாம், இவ்வளவு பெரிய புக். ரூட்ஸ் அப்படின்னு அதனுடைய சுருக்காக்கம் தமிழ்ல வந்திருக்கு. அப்பதான் தெரியுது இந்த சமூக வலியின்றது வந்து எங்க இருந்தாலும் அது வந்து ஒரு பெரும் வலியோடு இருக்கின்ற. இந்த ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் வெள்ளையர்கள் அவர்களை விலங்காக மதித்து கடத்தி சென்று கொண்டு போய் ஒரு ஒரு 1000 பேரை கடத்தி கொண்டு, கடத்திதான் சொல்ல முடியும், கடத்தி கொண்டு போனாங்கன்னா அந்த அந்த பிரயாணத்திலேயே அந்த வாந்தி பேதி வந்து அந்த 1000 பேர்ல 800 பேர் செத்து 200 பேர் கொண்டு மாட்டை காமிக்கிற மாதிரி, பல்லு சரியா இருக்கா, தொடை சரியா இருக்கா, கை சரியா இருக்கான்னு காமிச்சு விற்கப்பட்ட அந்த சமூகத்தினுடைய வலி. ஆக என்னுடைய புரிதல், மனிதனை பற்றிய புரிதல், என்னுடைய தமிழ் சமூகத்தை விட்டு தள்ளி தூர சென்று ஒரு கருப்பின மக்களையும் என்னுடைய சக மனிதனாக காண செய்கிறது. இதுதான் புத்தகம் செய்கின்ற மாயை. உலகத்தோடு நீங்கள் நம்புகின்ற மனித இனத்தோடு உங்களை தொடர்பு படுத்தி வைக்கின்ற இந்த சாதனத்தை, படிக்கின்ற வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தாள்களை திருப்பி பார்க்கின்ற வழக்கத்தை கற்றுக் கொடுங்கள்.